ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நாம கேபேஜையும் கானையும் வச்சு ஒரு ஃப்ராங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்றரை கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை கப் அப்படின்றது ஒரு 180 கிராம் இருக்கும். இப்போ நம்ம அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு இப்போ செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு துணி போட்டு ஒரு அரை மணி நேரம் கவர் பண்ணி வச்சுருங்க. ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாஃப் குக் பண்ணால் போதும், ஃபுல் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் அப்பியர் ஆகணுன்னே எடுத்துருங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ நாம் ஃப்ராங்கி பண்ணுறதுக்குரிய ஸ்டஃபிங் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு கப் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் வதங்கிறதுக்கான உப்பு போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸை ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி அப்படின்னா நாலு தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்தது. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இது கூட ஒரு கப் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு எடுத்திருக்கேன். கார்ன் போட்ட ஒரு 1 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க, அதில் நம்ம ஹாஃப் குக் பண்ண சப்பாத்தியை போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஃப்ராங்கி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், பிளாக் சால்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ராங்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ராங்கி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டஃப் பண்ணி ரேப் பண்ணலாம். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் தூவிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஃப்ராங்கி மசாலாவை இதில் நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம். நாம் ஆல்ரெடி பண்ண கேபேஜ் அண்ட் கார்ன் ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சிடலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி வினிகர்ன்றது 2 டேபிள் ஸ்பூன் வினிகரில் ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேபேஜ் அண்ட் கார்ன் ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.